ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வர்ஜில் பேட்ச் ஃபார்ம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பெயிண்டிங்கை பாருங்களேன், ரொம்பவே அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குல்ல. ரொம்பவே அழகாக இருந்துச்சு அந்த பெயிண்டிங்கு. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கும் நான் வந்து சிங்கப்பூரை பற்றி தான் வீடியோ போட போகிறேன். எல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவை. உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கோம் தான் நான் நினைக்கிறேன். நான் போகிற வீடியோஸில் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து சிங்கப்பூரில் இருக்க வந்து நம்ம காசு கொடுத்தா அது துணி துவைச்சிக்கும் மிஷினு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வாஷிங் மிஷினை பாருங்கள். ஒன்று இல்லை, ரெண்டு இல்லை, நிறையா இருக்குது. ரொம்பவே அழகாக இருக்குது, எல்லாமே பார்க்கும்போதே சூப்பராக இருக்குது. இதில் வந்து நமக்கு வேணுங்கிற துணியை போட்டுக்கணும். நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்குது எல்லாமே. இது இருக்குது பாருங்கள், இதில் வந்து இந்த ஈஸி வாஷின் போட்டிருக்கு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதில் தான் இப்போ நம்ம காசு வைக்கணும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ காசு வைக்கிறோம். காசு வச்சோன்னா காசு உள்ளே போயிட்டு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுல. இப்போ அதுலேருந்து ஒரு சில்லறை காசு மாரி வருது, டோக்கன் மாதிரி இருக்குது. ரொம்பவே சூப்பராக இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அழகாக இருக்குது. நமக்கு வேணுங்கிற நமக்கு பிடிச்ச இடத்துல வந்து போட்டு அதை நம்ம உள்ளார்க்க போடணும். அது காசுன்னு தான் நான் நினைக்கிறேன். அநேகமாக டோக்கன்லாம் இருக்க வாய்ப்பு இல்லை, ஏன்னா ரொம்பவே அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உள்ளார்க்க நம்ம காசு போடுறோம், அது துணி துவைக்குது. பாருங்கள், அதில் வந்து செட்டிங்ஸில் வந்து நமக்கு அதை வந்து பட்டனில் நமக்கு பிடிச்சத கிளிக் பண்ணிக்கிறோம். நமக்கு வேணுங்கிறத உள்ளார்க்க நம்ம இப்போ துணியை வச்சாச்சு. இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சுத்த ஆரம்பிச்சிருச்சு. இதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ₹1 காயினு, ஒரு வெள்ளி, தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ், $1 போட்டிருக்கிறது இல்லையே ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து டோக்கன்லாம் இல்லை, காசு தான், $1 ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அது எப்படி சுற்றிச்சுன்னு பார்த்தீங்களா, ரொம்பவே அழகாக இருக்குல்ல. இந்த மாதிரி நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ஒன்று இல்லை, ரெண்டு இல்லை, 10க்கும் மேலே இருக்குது. 10 மேலே, ஒரு 15-20 இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ அதிகமாக இருக்குது. நமக்கு வந்து துணி துவைக்கணும்னா இந்த இடத்துல வந்து நம்ம சில்லறை காசு வச்சா போதும், அது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு துணி துவைச்சி கொடுத்துருது. நமக்கு வேலைகளும் மிச்சமாகுது. இந்த டெக்னாலஜிலாம் எப்போ நம்ம இந்தியாவில் வரும்னு தெரியல, ரொம்பவே சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து அந்த வாஷிங் லிக்யூடு, நமக்கு வேணுங்கிறத வாங்கி நம்ம ஊற்றிக்கணும். ரொம்பவே சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் எப்படி சுற்றுதுங்க, உள்ளார இருக்க நம்ம வேணுங்கிற சோப்பு இதை ஊற்றிக்கணும். அடுத்தது மிஷினை போட்டுவிட்டு ஆட்டோமேட்டிக்காக சுற்றிடுது, நமக்கு வந்து துணியெல்லாம் துவைச்சி கொடுத்துருது ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ ஈஸியான மெத்தட்னு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்குது. டபுள் வாஷ் தான் அதில் எழுதி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், டபுள் வாஷ். எல்லாமே ரொம்பவே அழகாக இருக்குது. எவ்வளோ மிஷின் இருக்குதுன்னு பாருங்கள், நான் உங்கள்கிட்ட கம்மியாக தான் சொல்லியிருக்கேன், 15-20, அதுக்கும் மேலேயே இருக்குது. ரொம்பவே அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், என்னையே முடியல. அதாவது எத்தனை இருக்குன்னு என்னையே முடியல. எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்குது பாருங்கள். நமக்கு முடிஞ்ச அளவுக்கு எண்ணி பார்த்தேன், ஒரு 15-20 தான் வந்துச்சு, அதுக்கும் மேலே இருக்குது. ஆனால் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி அதை சுற்றுதுன்னு, ரொம்பவே அழகாக இருக்குல்ல. ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.